வணக்கம். இந்த பனிக்காலத்தில் கொசு அதிகமாக கடிக்குதுன்ட்டு கொசுவர்த்தி சுருளையோ கொசுவரட்டி திரவத்தையோ பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட கொசுவர்த்தி சுருளோட புகையாக இருக்கட்டும், கொசுவரட்டி திரவத்தில் இருக்கிற ஆவியாக இருக்கட்டும், இது நமக்கு நன்மையை விளைக்குதா இல்லை தீமையை விளைவிக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். பெண் கொசுக்கள் தான் நம்மளை கடிக்குது. இந்த பெண் கொசுக்கள் முட்டையிடுறதுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து நம்மளோட ரத்தத்தில் இருக்கிறதுனால அது நம்மளை கடிச்சே தீரணுங்கிற ஒரு கொள்கையோடு நம்மளை சுற்றி சுற்றி வந்து இந்த மாலையில் இருந்து இரவு வரைக்கும் விடிகிற வரைக்கும் விடிஞ்சும் கூட நம்மளை கடிச்சிக்கிட்டு இருக்கு. பொதுவாக இரவு நேரங்களில் கடிக்கிற கொசுக்களுக்கு ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். மூணு வகையான ஃப்ரீக்குவன்சியில் தான் அதிகமாக நம்மளை கடிக்கும். ஒன்று மாலை 6-7 வரைக்கும் சொல்லலாம், இரவு 12:30 வரைக்கும் சொல்லலாம், விடியற் காலையில் 3:30-5 வரைக்கும் சொல்லலாம். இப்படி மூணு இடைவெளியில் தான் அதிகமாக நம்மளை கொசுக்கள் கடிக்குது. இந்த கொசுக்கள் கடிக்கிறதுனால நமக்கு மலேரியா, இந்த யானைக்கால் வியாதிங்கிற மைக்ரோஃபேலேரியா, இல்லைன்னா வைரல் ஃபீவர்னு சொல்கிற இந்த டெங்கு சிக்கன்குனியா இந்த மாதிரி நோய்கள்லாம் தோன்றதுனால கொசுவிலேருந்து நம்மளை தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள்னு பார்த்தோம்னா இந்த கொசுவர்த்தி சுருளும் இந்த கொசுவரட்டி திரவமாக இருக்குது. இந்த கொசுவர்த்தி சுருளும் கொசுவரட்டி திரவத்துலேயும் பார்த்தோம்னா என்ன கெமிக்கல் இருக்குன்ட்டு அவங்க அந்த அட்டைப்பொட்டியில் டேஞ்சர் காஷன் அப்படின்னு போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை என்னென்ன மாதிரியான கெமிக்கல் எந்தெந்த அளவுகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா அல்லத்திரின் குரூப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அல்லத்திரின் குரூப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பைரித்திரங்கிற ஒரு பொருள், இந்த பைரித்திரம் அப்படிங்கிற ஒரு சாமந்தி பூக்களில் இயற்கையாகவே இருந்தது, அது பூச்சியை கொல்லக்கூடிய திறன் இருந்தது. அந்த பைரித்திரங்கிற பொருள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி செயற்கையாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க, அந்த பொருள் தான் அல்லத்திரின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அல்லத்திரின் குரூப்பெல்லாம் அதிகமாக நமக்கு இடைஞ்சல்களை செய்கிறது இல்லைன்னு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிட்டு அதை ஹவுஸ்ஹோல்டு பெஸ்டிசைடாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அந்த கொசு காயிலோட அட்டைப்பொட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஹவுஸ்ஹோல்டு பெஸ்டிசைடு இல்லைன்னா ஹவுஸ்ஹோல்டு இன்செக்டிசைடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறத நீங்கள் நம்ம தொடர்ந்து கொளுத்தி அந்த புகையை சுவாசிக்கிட்டு இருந்தாலும் இல்லை ஆவியை சுவாசிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு சில வேலைகளில் தலை சுற்றோ இல்லைன்னா தலைவலியோ இல்லை மூச்சுக்குழல் எரிச்சலோ கண்ணெரிச்சலோ இல்லை தோல் நமைச்சலோ எரிச்சலோ இல்லை குடல் வீக்கமோ ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதிக புகையோ அந்த ஆவியோ 24 மணி நேரமோ என்னமோ ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சுவாசிக்கிட்டு இருந்தோம்னா சில நேரங்களில் நம்மளோட இரத்த செல்களோட அளவுகளை கூட குறைக்கிற வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. நம்ம ஆர்கானிக்கில் அரிசி வாங்கி சாப்பிட்றோம், ஆர்கானிக்கில் வெல்லம் வாங்கி சாப்பிட்றோம், ஆர்கானிக்கில் காய்கறி வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் 24 மணி நேரமும் நமக்கு தெரியாமலேயே ஒரு விஷ புகையையோ இல்லை விஷ ஆவியையோ தொடர்ந்து சுவாசிக்கிட்டு இருக்கும்போது அது நமக்கு எக்காலமும் நன்மையை விளைவிக்காது. அப்படி இருக்கும்போது இதில் இந்த கொசுக்கடியிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் பேராசிரியர் தன்னோட பட்டிமன்றத்தில் இந்த மாதிரி சொல்லுவார், மனுஷன் வலைய வீசி சிங்கத்தை பிடிச்சான், புளியை பிடிச்சான், கரடியை பிடிச்சான், ஆனால் தம்மாத்துண்டு கொசுவுக்கு பயந்துக்கிட்டு தான் வலக்குள்ளே இருந்துக்கிட்டான் அப்படின்னு நகைச்சுவையோடு சொல்லுவார். அது மாதிரி நம்ம இந்த கொசுக்கள்லேருந்து நம்மளை தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கொசு வலையை தச்சு நம்ம அதில் தூங்க ஆரம்பித்தோம்னா இந்த விஷப்புகைகள்லேருந்து இந்த மாதிரி சில்லறத்தனமான பாதிப்புகள்லேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிட்டு கொசுவிலேருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாலை வேலைகளில் கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றி வேப்ப மரம் இந்த பனிக்காலத்தில் இலைகள் பழுத்து கீழே விழுந்து கிடக்கும், அந்த இலைகளை திரட்டி மாலை வேலைகளில் புகை மூட்டம் போடும்போது கொசுவை விரட்ட முடியும். வைக்கோல் போர் கூலம்னு சொல்லுவோம், மாடு தின்னுட்டு பாக்கியை கழித்து வச்சுருக்கோம் திங்க முடியாமல், அந்த மாதிரி கூல வைக்கலை வந்து புகையாக போடும்போது கூட கொசுக்கள் ஓடும். மாலை வேலைகளில் வீடுகளில் வேப்பெண்ணெய் விளக்கை போடும்போது கொசுக்கள் ஓடி போயிடும். ஆனால் வேப்பெண்ணெய் விளக்கு அந்த ஆவியை தொடர்ந்து நம்ம சுவாசிக்கிட்டு இருந்தால் நமக்கு ஆர்பிசி கவுண்ட் குறையிற வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. ஆக இது எல்லாத்தையுமே சிறந்தது கொசு வலையை தச்சு நம்ம அதில் தூங்கும் போது கொசுக்கடியிலேருந்தும் தப்பிச்சுக்கிறோம், நம்ம இந்த விஷப்புகையிலேருந்து தப்பிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.